டேய் என்னடா ஆச்சு, இவ்வளோ பெருசாக கோத்து வச்சுருக்கீங்க. அப்பா பாருங்க பிடிஎஃப், இது விண்மீன் நினைக்கிறேங்க. பாருங்க எப்படி கோத்து வச்சிருக்காங்க. எப்போ நல்ல வேலைங்க, யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா கீழே அடிப்பட்டால உட்காந்துட்டு இருக்கீங்க. பாருங்க அதுக்கு கீழே போய் உட்காந்துருக்காங்க நாலு பேர். யாரா திருட்டேன்னு? கமான் 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 பேபி கமான் பேபி கமான் கமான் கமான். பிடிஎஃப் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஸ்கேம்ட் அடிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் பார்த்துருப்பீங்க, அங்கே டிஎன் வண்டியாக பார்த்து பிடிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ வந்து வண்டி போச்சு, ஆனால் எல்லா வண்டியும் விட்டு கரெக்டாக வந்து நம்ம டிஎன் வண்டியாக பார்த்து ஃபைன் போடுறாங்க. நாடவா யாருங்க இவன்? பிடிஎஃப் அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. நம்ம டென்ட்லாம் பேக் பண்ணியிருந்தோம். நம்ம அஜித் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் வண்டியிலலாம் கட்டிட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்க பெட்ஷீட் எதுக்கு எடுத்துட்டு வந்தால் எதுக்கு போட்டு வச்சிருக்காரு பாருங்க. மச்சான் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான். தண்ணி பிடிக்க கூடாது இவங்க பிளானே போல. பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு ரூம் காட்டுட்டா பாருங்க. பேச்சுலர் ரூம், பேச்சுலர் ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரோட பேச்சுலர் ரூம் பாருங்க எப்படி இருக்கு. ரூம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. எங்க ரூம் பாருங்க, சூப்பரா இருக்கா? அந்த ரூம் பாருங்க எப்படி. பிடிஎஃப் எல்லா பொருளும் தூக்கி தூக்கி யார் ரூம்ல போட்டுறானே, போட்டு கேட்டா பேச்சுலர் ரூம். ஏய் நீ தான் மாமா காட், மாமா காட், கர்நாடகா மாமா அடி நிக்கிறேன். மாமா நீ வந்து ஏய் மாமா, ஏய் மாமா வண்டில மாமா புடிச்சு போடு மாமா அடி ஏறி பாகிஸ்தான் போலாம். ஏய் மாமா ஓகே ஆ பி 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 பண்ணே. ஆ ஏய் மாமா கொஞ்சம் ஜாக்கெட் குறு. ஏய் ஜாக்கெட் போட்டுக்கறானே அண்ணா. ஏய் மாமா வந்து மாமா தான் வந்து டிரைவ் பண்ண போறாரு. கர்நாடகா ஃப்ரெண்ட் இதுதான். கர்நாடகா 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 வணக்கம். கர்நாடகால சொல்லுங்க. ஆ அப்படி சொல்லல தமிழ்ல. இத வேற காமிச்சிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எடுத்துட்டு போலாம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் தாங்க ரெண்டு நாளாக ஸ்டே பண்ணியிருந்தோம். பை மாமா. பைனா மாமா தாங்க அல்டிமேட்டுங்க. சூப்பராக பார்த்துக்கிட்டு அவர் ஒரு மரத்தை மரம் வரத்து கொடுத்தாங்கங்க நம்மளுக்கு. பைனா பை மாமா பை 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 நீங்கள் சொல்லிட்டு போயிடுவோமா சார். தேங்க்யூ சார். வாவா வந்து கலந்து பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஏதோ சமைக்கிறதுக்கு தாங்க ஐட்டம்லாம் இங்கே தாங்க இருக்குது மார்க்கெட்டு. என்னடா ஆச்சு வண்டி ரோட்லேயே விட்டு வந்துட்டோங்க. நம்ம சின்ன தட்டு இருக்குமாண்ணா? சின்னது இல்லையா? இதுவா? இது கரெக்டாக இருக்குமாடா. ரெண்டு டீனா இதான் எல்லாம் பச்சை சமைச்சிச்சா? ஓகே பிடிஎஃப் எல்லாம் சமைக்கிறதாக நான் வாங்கியாச்சு. டோட்டலாக 560 ரூபா வந்துடுங்க. இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண அண்ணங்களில் தான் வாங்கிட்டு அந்த பேக்கில் மூட்டை மாரி வச்சு வச்சுருக்கோம். அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. பிடிஎஃப் எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ட்ரீ பிளான் பண்ணுவோங்க. அடுத்தது ஒரு இடத்த நல்ல இடமா பார்த்து பிளான் பண்ண வேண்டியதாங்க. டேய் என்னடா ஆச்சு, இவ்வளோ பெருசாக கோத்து வச்சுருக்கீங்க. பாருங்க பிடிஎஃப், இது விண்மீன் நினைக்கிறேங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களா. பாருங்க எப்படி கோத்து வச்சிருக்காங்க பாருங்களா. எப்போ நல்ல வேலைங்க, யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா கீழே அடிப்பட்டா உட்காந்துட்டு இருக்கீங்க. பாருங்க அதுக்கு கீழே போய் உட்காந்துருக்காங்க நாலு பேர். ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கானுங்க தள்ளி விட்டு. ஏன் இது வந்து உட்கார உட்கார அமைச்சான் நம்ம தள்ளி விட்ட மாதிரி பாக்குறானுங்க. ப்ரோ எங்க போயிட்டாரு? நிமிச்சிட்டு வராது பாரு. எப்படி சாஞ்சிது பாருப்பா. ஆ பார்த்து சேஃபாக போகுங்க. இப்போதான் நடந்தது. இப்போதான் அதான் இப்போதான் சாஞ்சிருக்கு. நம்ம வரலுமே அப்போதான் நடக்கும். ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே வரும்போது எல்லாரும் தான் என்னங்க பண்ணுறது. எப்போ தாங்க ரோட்டில் வந்து ரொம்ப சேஃப்டியாக வரும். நம்ம சேஃப்டியாக வந்தாலும் வந்து நம்ம பக்கத்தில் ஓட்டுறோம் எப்படி ஓட்டுறோம் நமக்கே தெரியாது. உட்கார மச்சான் உட்கார மச்சான். நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சு 8-12 தாண்டிட்டாங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ ரோட்டில் போயிட்டு மின்னாய் சொல்லிக்கிறது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் கோவா ரீச் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரீச் ஆகுமா இல்லையா தெரியல. இது வேறங்க அடிக்கடி பறந்தது ரொம்ப மாற்றம். யாரெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்களே தெரியல. 102 போகும்போதெல்லாம் ஒரு கை விட்டு ஓட்டி வேடான்னு கேட்பாங்க. இப்போ தான் நம்ம ப்ரோக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ட்ரிப்புக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெருசு. கரெக்டாக கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா 392 கிலோமீட்டர் இருக்குவேன். இப்படியே நம்ம இன்றைக்கி கோவா ரீச் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓட்டுறதே 100-150 கிலோமீட்டர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் எங்கன்னா பிரேக் எடுத்துருவோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட அடுத்து 9-12 நினைக்கிறாங்க. 9-12 வந்துட்டாங்க. ஒரு டீ அச்சா தான் எங்கள் எனர்ஜியாகவே இருக்கும். ஏன்னா டிக்கடை தான் பார்ப்போம். இங்கே இங்கே டிக்கடை மாதிரியே தெரியலன்னா இங்கே தான் எடுத்து வச்சிருக்கீங்க. சரி அதை ஓரமாவி அக்கா கிட்ட அக்கா ரெண்டு டீ. நம்ம கோவாக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். 100-150 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டோம். அதுக்காக நம்மளுக்கும் வண்டிக்கும் ரெஸ்ட் விட்டுருக்கோங்க. கோவாக்கு எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்கு? 350 வருதாங்க. இன்னைக்கு போக மாட்டோம். மேபி இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். நம்ம மெதுவாக அங்கே போக போக அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் நல்லா படிச்சு நம்மளோட வீடியோ டெய்லி ஈவினிங் 6:30 வந்துடும். பிடிஎஃப் பிடிஎஃப் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஸ்கேம் நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் பார்த்துருப்பீங்க, அங்கே டிஎன் வண்டியாக பார்த்து பிடிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ வந்து வண்டி போச்சு, ஆனால் எல்லா வண்டியும் விட்டு கரெக்டாக வந்து நம்ம டிஎன் வண்டியாக பார்த்து ஃபைன் போடுறாங்க.
பாய் பையா. சிடிஎஃப்ஏ பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குங்க, அதனால இந்த பெட்ரோல் பங்க்ல தங்க முடியுமான்னு கேட்கலான்னு வந்திருக்கோம். ஓகே ஓகே, மேனேஜருக்கு இப்போ துருள் வேற வந்துடுச்சு, பண்ணிக்கலாமா சார். தேங்க்யூ சார். போட்டுக்க சொன்னாரு, அந்த கார் பின்னாடி போட்டுருவோமா? வா வா, பேக் வைப்போம். டென்ட் எடுத்துட்டு அனுச்சு, டென்ட் போட்டு பேக் டக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சிடிஎஃப்ஏ நம்ம இங்கே தான், இந்த பெட்ரோல் பங்க்ல தாங்க நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே தான் நம்ம டென்ட்டு பைக்லாம் இங்கே தாங்க இருக்குது. நம்ம ஹெல்மெட்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, குப்பை மாரி போட்டு வச்சுருக்கோம். ஓகே பிடிஎஃப், இங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டு என்னடா பண்ணுறேன், வண்டி தள்ள முடியல. இன்னும் லக்கேஜ் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சரி ஓகே பிடிஎஃப், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் நல்லா பிடிச்சிக்கோங்க. நம்ம போடுற வீடியோலாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு. பிடிஎஃப் இவ்வளோ பாருங்க, நம்ம டென்ட்டு பேக்லாம் விற்க போகிறோம் நாங்கள். யாருங்க எவ்வளோ ப்ரோ அது? ரொம்ப கம்மியா சொல்றீங்களே. சில பேர் அப்படி இருந்தாலும் சில பேர் நல்லவங்களா இருக்காங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா. காய்ஸ் எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம வந்து கர்நாடகாவிலேருந்து கோவா போயிட்டு இருக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 300 கிலோமீட்டர் இருக்கு நம்ம கர்நாடகாலேருந்து கோவாக்கு. இப்படியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 150 கிலோமீட்டர் அடிப்போம்னு நினைக்கிறேங்க. கன்ஃபார்மாக தெரில, ஒரு 150 கிலோமீட்டர் அடிச்சுட்டு நம்ம ப்ரோவுக்கு வேறு பசிக்குதான். ஸோ சமைச்சிட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் ஒர்க்லாம் வேறு நிறைய இருக்குங்க, அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னும் இது பிளான் என்ன கன்ஃபார்மாக தெரில. ஸோ நம்ம ட்ரீ வேறு நடணுங்க, டைம் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம ட்ரீ வாங்கிட்டோம், வாங்கி அந்த ட்ரீ காஞ்சே போச்சுங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கர்நாடகா மாதிரியே இல்லை, ஆந்திரா மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அடுத்து கோவா எப்படி இருக்குன்னு தெரியல, கோவா வைப்பு தான் அடுத்து. ஆனால் ஒரு பாகிஸ்தான் ட்ரிப் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க உண்மையிலே. வந்து நம்ம லடாக் கூட போயிட்டு வந்தோம், அல்லாட்டி நம்ம லாஸ்ட் டைம் வந்து லடாக் போயிட்டே வந்தோம். காய்ஸ் இவ்வளோ பேசுறது ஏன் கேட்கலன்னா வந்து மைக் அடாப்டர் போயிடுச்சு. இவங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அது ஆல்ரெடி கேமரா ஃபால்ட்டு வாங்க போகிறோம் கோவாவில். ஆல்ரெடி 45,000 ரூபாய்க்கிட்ட முதல்ல வைக்க போனோம் தலைவன். இப்போ வந்து மைக் அடாப்டர் யாருக்கு ஃபால்ட்டே தெரியல, ரெண்டு பேரும் கலந்துருக்கு. இப்போ சார்ஜ் போட்டால் தெரிஞ்சிடும். இருங்க ப்ரோ சார்ஜ் போட்டால் தெரிஞ்சிருங்க. சார்ஜ் போட்டு உங்களுக்கு தான் வந்தால் அவ்வளோதான், ரவுண்டாக 50,000 ரூபா. இருங்க காய்ஸ், இப்பயே செக் பண்ணுறோம். பவர் பேங்க் கொடுங்க. இருங்க, செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கணும். இருங்க கிட்ட வர. பேசாம கோபுரம் பழைய கோபுரம் செகண்ட்ல வித்துட்டு வாங்கிடுவோன்ற மண்டை மலருக்கு கொண்டே மறந்துட்டியாடா. அடா கேமராவே இல்லை, எப்படா பிளாக் பண்ணுற? யார் சாமி நீ? பாருங்க பிடிஎஃப். ஆ ஆமாம், எத்தனை அடிகள் வண்டி வேறு கீழே வந்துச்சுங்க நம்ம ப்ரோ. அது கீழே விழுந்து தலைவன் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு வந்தாப்புல, சேத்துல கீத்துல வந்து புரண்டு போர்டெலாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும். அடுத்து வந்து கோவாக்கு வேறு போயிட்டு அங்கே வேறு பெரிய ஸ்கேமுங்க. எது இதில் ஏமாத்தோனுங்கன்னே தெரியல. யார் யார் திருட்டேன்னு? சில பேர் லாரிக்காரங்களாம் வந்து நேரம் ஆச்சே தூக்கி இருக்கானுங்க. அம்மா எல்லாம் ஹைவே போட்டா பயங்கரமா இருக்குங்க. ரோடு மட்டும் நல்லா இருந்தா 100 கிலோமீட்டர் கூட ஒரு 45 மினிட்ஸ் தாங்க ஆகும். பட் ரோடு மோசமா இருந்தா 20 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகுங்க. சாமி எங்க சாமி போற, எங்க சாமி வர? திடீர்னு வர, திடீர்னு போற. ட்ரிப்புக்கு ஒன்றுதானையா வந்தோம்? வா வா வா, நாட வா. யாருங்க இவன்? போடு 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 கோவா வைப்பு. பெடலே வச்சிருக்கலாம் அதுக்கு 300 சிசியில். யாருங்க இவன் பெடல் போட்டு வரான்?